பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அபி வர கூடாது. ஹே முகில், குட் மார்னிங். அதலா இருக்கட்டும், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்டா சொல்லு. பர்த்டே ஃபங்க்ஷனா கேன்சல் பண்ணீங்க, எனக்கு என்ன செலிப்ரேஷனும் வேணாம். ஏய் முகில், முகில் என்ன முகில் நீ சொல்ற? சீரியஸா? அம்மா சொல்றேன், எனக்கு பர்த்டேலாம் வேணாம். ஹே ஏ முகில் இப்படி சொல்ற, என்ன ஆச்சு உனக்கு? நீ சந்தோஷமா இருக்கணும்னு தானே நாங்க எல்லாரும் சேர்ந்து அவ்வளவு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். அண்ணா நீங்க சந்தோஷமா இல்லையமா? யார் முகில் சொன்னா நான் சந்தோஷமா இல்லன்னு? நான் செம்ம ஹாப்பியா ஜாலியா இருக்கேன்டா. மீனா, அத நீ தான் சொல்லிக்கணும். நேத்து நைட்டு நீ சாப்பிடாம தூங்காம ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தத முகில் பார்த்துட்டான். என் கிட்ட வந்துட்டு, அம்மா ஏன் இப்படி ஒரு மாதிரியா இருக்காங்க, அம்மா இப்படி இருந்தா இந்த பர்த்டே செலிப்ரேஷனே வேண்டான்னு ஃபீல் பண்ணான். அவனை இப்படி பார்க்க முடியல. அதான் நீயே போய் உங்க அம்மா கிட்ட பேசுன்னு அமுச்சு விட்ட. ஏங்க, அவன் தான் சின்ன பையன் ஏதோ சொல்றான்னா நீங்களும் அவன் கூட சேர்ந்துகிட்டு? நோ நோ, சின்ன பையன் இல்லம்மா. நீங்க சோகமா இருக்கதா? என்னோட சின்ன பைய கூட கண்ணு பிடிச்சிருவா. ஏய் முகில், அம்மாவுக்கு நைட் சரியா தூக்கம் வரல, அத வச்சு நீ எப்படி நான் சோகமா இருக்கேன்னு முடிவு பண்ணலாம்? எனக்கு தெரியுமா பாட்டி, அப்படியே பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாது சொன்னப்போ உங்க முகம் சோகமாயிடுச்சு. அதுல இருந்து இப்ப இருக்கோம் அப்படியேதான் இருக்கு. நீங்க பர்த்டேக்கு எவ்வளவு சேரீங்க? ஆனா இங்க ஹாப்பியா இல்லாம இருந்தா எப்படிமா? எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிற வேல்சாமி தாத்தா கூட என் பர்த்டேல சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா நீங்க இப்படி உண்மனு இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்கலாமா? நீங்க ஜாலியா இல்ல ஃபங்க்ஷன் வேணாமா? பாட்டிக்கு சொல்லி கேன்சல் பண்ணிடுறேன். கேட்க மொத்தம் வருத்தம். அது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷாப் பண்ணி கொடுத்துட்டு என் பர்த்டே அன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போயிடுறேன். முகு அழாதடா, அம்மா நான் ஜாலியா தாண்டா இருக்கேன். இங்க பாரு, நான் சிரிச்சுட்டு தானே இருக்கேன். உன் பர்த்டேல அம்மா எவ்வளவு சந்தோஷமா இருக்க போறேன்னு பாரு. டான்ஸ் ஆட போறேன், பாட்டு பாட போறேன், உன்னை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன். உன்னோட சந்தோஷம் தானே முகில் என்னோட சந்தோஷம். உன் பர்த்டேக்காக அம்மா எவ்வளவு சந்தோஷமா ஆசையா காத்துட்டு இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? அத போய் கேன்சல் பண்ணும்னு சொல்ற, அப்படி எல்லாம் சொல்லாத. கண்ணு துடைச்சுக்கோ. ரகு சித்தப்பா என்ன சொல்லிருக்காரு? ஆம்பளை பிள்ளைங்க அழக்கூடாதுன்னு சொல்லிருக்காருல. நீ அழறது தெரிஞ்சா சித்தப்பா உன்னை கலாய்ச்சிருவாரு. இப்ப கூட நீங்க நிஜமா ஹாப்பியா இல்ல எனக்கு தெரியும். என் அம்மா உண்மையா சந்தோஷமா இருந்தா எப்படி சீர்ப்பாங்க? இல்ல முகில், நான் உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். எனக்கு சொல்லுங்க அவனுக்கு. மீனா, நீ என்ன கூட சமாளிச்சு மலுப்பிடலாம், ஆனா முகில பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அது கொஞ்சம் கஷ்டம். அம்மா என்னடா செல்லம் சொல்லு. அபிய பர்த்டேக்கு வர சொல்லுங்கம்மா. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? நான் நிஜமாலே தாமா சொல்றேன், அபிய புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஜாலியா என் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லுங்க. அபிய அண்ணா நீங்க ஹாப்பியா இருப்பீங்களா? இல்ல
முகில் அது எனக்கு தெரியுமா எனக்காக தான் நீங்க முன்ன மாதிரி அபிகிட்ட பேச மாட்டீங்க பழக மாட்டீங்க நீங்க பத்ரேல ஹாப்பியா இருக்கணும் அதுக்காக தான் நான் அபிய வர சொல்றேன் ஹாப்பினஸ் அம்மாவுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அம்மாவோட ஹாப்பினஸ் எனக்கு முக்கியம் போங்கம்மா அபிகிட்ட சொல்லுங்க அவ்வளவு ஹாப்பியா ஆகுவாள எனக்கு எல்லாரும் ஹாப்பியா பிளஸ் பண்ணணும் அது போதும் முகில் ஹபிய வர சொல்லுன்னு நீ ஈஸியா சொல்லிட்ட பார்ட்டி அக்செப்ட் பண்ணிக்கணுமே அல்ல நான் பாத்துக்கறப்பா டேய் ஹபி விஷயத்துல பார்ட்டி எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்கன்னு எனக்கு உங்க அம்மாக்கு மட்டும் தான்டா தெரியும் ஓ அப்படியா அப்ப ரெண்டு பேரும் ஏறிக்கோ வாங்க எங்க வாங்க வா வாங்க எங்கடா சொல்றப்பா